नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। वेद धर्म शास्त्र परिपालन सभा स्मृति संदेशम धर्मशास्त्र செய்திகள் महालय பட்சத்தில் நடுப்புற வரக்கூடிய திதி அஷ்டமி। இந்த அஷ்டமிக்கு பேர் மத்தியாஷ்டமி அப்படின்னு பேர் விசேஷமாக கொண்டாடப்படுறது மத்தியாஷ்டமியா। அஷ்டமி திதியை பிதர்களுக்கு விசேஷமாக சொல்லப்படுறது, அதனால தான் திஸ்ரோஷ்டகா அஷ்டகா ஸ்ராத்தம்ங்கிறது அஷ்டமி திதி சம்பந்தமாக வச்சுட்டு வரக்கூடியது। அதில் பிதர்களை விசேஷமாக ஆராதனம் பண்ணணும், அதுலேயும் அந்த அஷ்டமி விசேஷமாக மகாலய பட்சத்தில் வரும்பொழுது அதுக்கு ஒன்று விசேஷத்தா உண்டு, மத்தியாஷ்டமி அப்படின்னு பேர். சாதாரணமாக நம்ம மகாலயம் இரண்டு ரூபமாக சகரன் மகாலயம் பண்ணுறோமே, அந்த சகரன் மகாலய அனுஷ்டானத்தில் சில நாட்கள் பார்த்து பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஏன்னா நந்தையில் பண்ணக்கூடாது, நந்த அப்படின்னா பிரதம திதி, பிரதம திதி ஷஷ்டி ஏகாதசி இந்த திதிகள்லேயும், அதே மாதிரி வெள்ளிக்கிழமை சதுர்தசி அதுக்கும் மேலே மகாலயம் பண்ணுறவாளுடைய ஜென்மான ஜென்மத்தில் ஜென்ம நட்சத்திரங்கள், பத்னி புத்திரர்களுடைய நட்சத்திரம், இந்த தினத்திலலாம் சகரன் மகாலயம் பண்ணக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா. இப்படி எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால சில விதிவிலக்கு சொல்லியிருக்கா, சில நாட்களில் பண்ணலாம், எந்த தோஷமும் சம்பவிக்காது அப்படின்னு. அது என்ன நாள் அப்படின்னா, போன வாட்டி மகாபரணியை பற்றி பார்த்தோம், அந்த பரணி நட்சத்திரத்துலையும் அமாபாத்தே அப்படின்னு, அமாபாத்தம்னா வெதிபாத்தம், மகா வெதிபாத்தம்னு வருதே அதுலேயும், துவாதசி திதியிலையும் மத்தியாஷ்டமியிலையும் கஜச்சாயிலையும் இந்த புண்ணியகாலங்களில் பண்ணினோமையானால் இதுக்கு வந்து நட்சத்திரம் ஜென்மானு ஜென்மம் இவைகள்லாம் கிழமை இதெல்லாம் பார்க்க வேண்டாம் நிர்ணயிச்சு சொல்கிறது. அமாபாத்தே பரண்யாம் சுவாதசியாம் பட்சமத்தியகே ததாதிதிம் ச நட்சத்திரம் வாரம் ச ந விசாரயேத் அப்படின்னு. அதில் பட்சமத்தியகே அப்படின்னு மத்தியாஷ்டமி புண்ணியகாலத்துக்கும் அப்படி ஒரு பெருமை சொல்லியிருக்கு. அது மாத்திரம் இல்லை, எப்படி பரணி நட்சத்திரத்தில் பண்ணும்பொழுது கயாஸ்ராத்தத்துக்கு துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கோ, அதே மாதிரி மத்தியாஷ்டமி புண்ணியகாலத்தில் பண்ணுறதும் கயாஸ்ராத்தத்துக்கு துல்லியம் அப்படின்னு சொல்கிறது. நான் ஸ்ராத்தம் பண்ணணும், அந்த ஸ்ராத்தத்தை அன்னரூபமாக தான் பண்ணணும், எத்தனை மணியாவது பண்ணணும், இதை மகான்கள் புத்திமான்கள்லாம் சொல்கிற. பிதபக்ஷம் வந்தால் ஸ்ரத்தையோடு இருக்கணும், ஸ்ரத்தையினால் பண்ணக்கூடிய ஸ்ரத்தையோடு பண்ணுறதுனால தான் ஸ்ராத்தம்னு பேர். அதுக்கு மேலும் ஒரு பெரிய ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது ஸ்ராத்தத்தை காட்டிலும் வேறு ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது வேற ஒன்றும் கிடையாது, சொல்ல முடியாது. அதனால் நல்ல புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் எத்தனை மணியாவது பிதிருக்காரியங்களை செய்தே ஆகணும். சுமந்து மகர்ஷி சொல்கிறார், ஸ்ராத்தாத்பரதரம் நான்யது ஸ்ரேயஸ்கரம் உதாஹிருதம் தஸ்மாத் சர்வ பிரயத்னேன ஸ்ராத்தம் குர்யாத் விசக்ஷணா. ஆனால் ஸ்ராத்தத்தை அன்னரூபமாக தான் பண்ணணும் அப்படி முடியலையா, மகாலயத்தை சொல்லும்போது சொல்கிறார், ஷாக்கைரபி யதாவிதி, ஷாக்கத்தினாலேயாவது யதாவிதியாக பண்ணணும்,
அப்படி பண்ணினானேயானால், ஸ்ரத்தையோடு பண்ணிட்டானேயானால் அவனுடைய குலத்தில் யாரும் வருத்தப்பட மாட்டான். வருத்தப்படுறவாளா யாரும் இருக்கவே மாட்டான். ஒரு குடும்பத்தில் நல்லா ஸ்ராத்தம் நடக்கிறது, பிதர்க்களை ஆராதனம் பண்ணுறா அப்படின்னா அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகளில் பாரு, லசூரர்களாக இருப்பான், எல்லா மேதாவிகளாக இருப்பார்கள். பிதர்க்கள்லாம் அதான் விரும்புகிறா. எங்களுடைய நம்ம குலத்தில் நல்ல தன்யன் பிறக்கட்டும், எப்படி இருக்கணும் அப்படின்னா திருதாத்மாவாக இருக்கணும். அப்பேற்பட்டவன் நம்ம குலத்தில் பிறக்கட்டும், நல்ல புத்திமானாக இருக்கணும், வித்தசாட்சியம் பிடிச்சவனாக இருக்கக்கூடாது. பணத்தை செலவழிக்கிறதுக்கு யோஜனை பண்ணுறவனாக இருக்கக்கூடாது, தாராள மனசோடு இருக்கணும். அப்படி இருந்தானேயானால் நம்ம எல்லாருக்கும் ஸ்ராத்தத்தை நன்னா பண்ணுவான், பிடப்பிரதானம் பண்ணி பண்ணுவான் அப்படின்னு பிதர்க்கள் விரும்புகிறாளாம். அபிதன்ய குலே பூயாது அஸ்மாக்கம் மதிமான் நரஹ அகுர்வன் வித்தசாட்டியம் யஹ பிண்டாண்ணோ நிர்வபிஷ்யதி பிண்டான் நிர்வாபயிஷ்யதி. என்ன, நல்ல தனிகனாக இருந்தா நல்ல போகத்தை அனுபவிக்கக்கூடியதான ஐஸ்வர்யம் அவனுக்குள்ள நிறையா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், மனசும் இருந்ததேயானால் பிதர்கள் சொல்கிறார் நம்மளை உத்தேசித்து நிறையா தான தர்மங்கள் பண்ணுவான். அந்தந்த காலங்கள் வரும்பொழுது மத்தியாஷ்டமி புண்ணியகாலம் வந்ததேயானால் அன்னத்தினால, இல்லை அன்னம் போட முடியல அந்த அவகாசம் இல்லை அப்படின்னா அதுக்கு உண்டான தட்சிணைகள், அன்னதானத்துக்கு உண்டான என்ன செலவாகுமோ சிராதத்துக்கு அந்த தட்சிணைகளை கொடுக்கறது, அதுதான் ஹிரண்ய ரூபம்னு பேர். கோமூல்யம் அன்னமூல்யம் இவைகளை கொடுத்து பக்தியோட விழுந்து நமஸ்காரம் பண்ணி பிராமணால போஜனம் பண்ணி வைக்கிறான். இல்லைன்னா இது கூட வேண்டாய்யா, நீ சாப்பிட்றியா இல்லையா, நீ சாப்பிடக்கூடிய அன்னத்தை பிராமணாளுக்கு போடு, அது மனசுவியாக இருக்கிறவன் பண்ணுவான். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை பிராமணால பித்திருக்கலாக வரித்து பூஜை பண்ணி அவளுக்கு அந்த அன்னத்தை போட்டு போஜனம் பண்ணி வைப்பான். விபவன் இருந்தான்னா நல்ல பிராமணால் உபாசனம் பண்ணுவான், பக்தியோடு இருப்பான். அதுக்கு தான் வைபவம், அதுக்கு தான் தனம், பித்திருக்களை உத்தேசித்து பண்ணுறதுக்கு. தானம் எப்போ பண்ணணும்னா சத்பாத்திரம் எத்திர லபியத்தை, சத்பாத்திரம் எப்போ கிடச்சிடுறதோ கிடச்சபடுத்தோ அப்போ தானம் பண்ணணும் பிதர்க்களை உத்தேசித்து. அந்த மாதிரி காலம் பாத்திரம் தேசம் இவைகளை பார்த்து தானங்களை பண்ணிவிடணும். அதுவரை மத்தியாஷ்டமி புண்ணியகாலத்தில் கயாஸ்ராத சதரிசமாக சொல்லியிருக்கு, எந்த ஒரு திதி நியமங்களையும் பார்க்க வேண்டாம், மத்தியாஷ்டமி இருந்தாச்சுன்னா போரும். அப்போ அன்னத்தினால பிராமணால திருப்தி படுத்தணும், பித்திருக்கள் சுரூபமாக பார்க்கணும். ஸ்ரத்தை தான் முக்கியம், ஸ்ரத்தையினாலே விஸ்வாசம். ஏன்னா எவன் ஒருவன் வந்து அந்த பித்திருக்களை நல்ல புண்ணிய தேசங்கள்லையும் புண்ணிய காலங்கள்லையும் நல்ல வைபவத்தினாலையும் திருப்தி படுத்தலையோ பிராமண போஜன மூலகமாக, அந்த பித்திருக்கள் ரொம்ப கோபத்தை அடைந்து இவனிடத்தில் வருத்தத்தை தெரிவிச்சுட்டு போகிறார். ஆனால் இவன் ஒருவன் அன்னத்தினாலையும் வஸ்திரத்தினாலையும் நைவேத்தியத்தினாலையும் புஷ்பகந்தானு லேபனத்தினால பிதிருமேத விதானமாக இந்த ஸ்ராத்தாதி ஒரு யஜ்ஞ மூலகமாக
எவன் ஸ்ரத்தையோட பிதர்களை திருப்திப்படுத்துகிறானோ, அப்படி ஹிருதயம் குளிர சந்தோஷப்பட்டு பல வரத்தை வருஷிச்சுட்டு போறா பிதர்கள் அப்படிங்கிறார். ததான்னைஹி வஸ்திரனை வேத்யைஹி புஷ்பகந்தானுலேபனைஹி பிதமேதாதிபி புண்ணீஹி ஸ்ராத்தை ருச்சாவச்சைரபி தர்ப்பிதாஸ்தே பிரயச்சந்தி காமானிஷ்டான் ஹிருதி ஸ்திதான் த்ரிவர்க்கஞ்ச மகாராஜ பிதரா ஸ்ராத்த தர்ப்பிதா. இவனை மேல் மேலே இவனை க்ஷேமத்தை கொடுத்துடுறா. இவன் இந்த மாதிரி சாந்த மனசோட கொஞ்சம் கூட மனசில் கல்மஷம் இல்லாத இந்த நித்தியம் பிதர்களை தியானம் பண்ணிட்டு சிராத்தங்களை பண்ணுறானோ, ஜலதர்ப்பணம் பண்ணுறானோ, அவன் பரமக்ஷேமத்தை அடையிறான். இதுதான்ப்பா ஒரு ஜீவனுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது. என்ன என்னதான்னா என்னென்ன பலனை கொடுக்கறது அப்படின்னா, பிதிருபூஜனம் பண்ணுறதுனால நல்ல ஆயுஷ் அபிவிருத்தி, நல்ல புத்திர அபிவிருத்தி, நல்ல புகழ், ஸ்வர்க்கம் கிடைக்கும், கீர்த்தி, நல்ல புஷ்டி, உடம்புல பலம், நல்ல ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், பசு சமிருத்தி, வாழ்க்கையில் சுகமாக இருப்பான், சுக ஜீவனம், நல்ல தனம் தானியம் எல்லாத்தையும் பிதிருபூஜனத்தினால் அடையிறான் அப்படிங்கிறது ஸ்மிருதிகளில். ஆயுப்புத்திரான் யசஸ்வர்க்கம் கீர்த்திம் புஷ்டிம் பலம் ஸ்ரீயம் பசூன் சௌக்கியம் தனம் தானியம் பிராப்னுயாத் பிதிருபூஜனாத். எவன் ஒருவன் ஆச்சாரத்தினால பிதர்களை கொண்டாடிப்படுறானோ, அவன் ஆயுஷ்னாலையும் புத்திர பௌத்திரர்கள்னால அபிவிருத்தி அடையிறான். அவன் ரோகம் இல்லாதவனாக இருப்பான், பிரகிருதியிலேயே ஆயுஷ் நிரம்பியவனாக இருப்பான், ஒன்னொருத்தனுக்கு நேர கை நீட்ட மாட்டான், எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். இப்படி பிதர்களை பூஜை பண்ணணும், இவ்வளோ பெரிய க்ஷேமத்தை அடையிறான். அது மாத்திரம் இல்லை, இவன் பிதிருபூஜனம் பண்ணுறதுனாலேயே பிரம்மாலேந்து ஆரம்பித்து சாதாரண ஸ்தம்பம் தூண் பரியந்தம் இருக்கக்கூடிய ஜகத்தில் இருக்கக்கூடியவர்களை திருப்திப்படுத்திடுறான். ஏவம் விதானதஸ்ராத்தம் கிருத்வா ஸ்வவிபவோஜிதம் ஆபிரம்மஸ்தம்ப பரியந்தம் ஜகத் பிரீணாதி மாணவாக. எப்படிரா திருப்திப்படுத்துகிறான், யார் யாரை திருப்திப்படுத்துகிறான்னா, பிரம்மாவை திருப்திப்படுத்துகிறான், இந்திரன், ருத்ரன், நாசத்தியால்னு சொல்லக்கூடிய அஸ்வினி குமாரர்கள், சூரியன், அக்னி, அஷ்டவசுக்கள், மருத்கணங்கள், விஸ்வேதேவர்கள், ரிஷிகணங்கள், பக்ஷிகள், மனுஷியர்கள், பசுக்கள், புழுப்பூச்சிகள், பிதிருகணங்கள், என்னென்ன பூதங்கள் பூதஜாலங்கள் இருக்கோ எல்லாத்தையும் திருப்திப்படுத்தி விடுறான். யாருன்னா, ஸ்ரத்தையோட ஸ்ராத்தம் பண்ணுறவன் எல்லாரையும் திருப்திப்படுத்தி விடுறான்னு சொல்கிறது விஷ்ணு புராணத்தில். பிரம்மேந்திர ருத்ரன் ஆசத்ய சூர்யாக்னி வசுமாருதான் விஸ்வான் தேவான் ரிஷிகணான் வயாம்சி மனுஜான் பசூன் சரீசிருப்பான் பிதர்கணான் இச்சான்யது பூதசம்யகம் ஸ்ராத்தம் ஸ்ரத்தான்வித குருவன் தர்ப்பயதி அகிலம் ஹி தத். எப்படிரா ஒன்றும் புரியலையே, எப்படி இத்தனை பேரையும் திருப்திப்படுத்தி விடுறார் அப்படின்னா, ஒரு புருஷனை உத்தேசித்து தானே போஜனம் போடுறான். அது மாத்திரம் இல்லை, தன்னுடைய அப்பா அம்மா அவளை உத்தேசித்து தானே பண்ணுறான். அப்படி இருக்கும்பொழுது பிரம்மேந்திரா தேவதைகள்லாம் எப்படி திருப்திப்படுத்தி விடுறது அப்படின்னா சொல்கிறார், இவனுடைய வம்சஸ்த பிதர்கள் புண்ணிய கர்மாவை பண்ணி அதனால் சில பேர் பிரம்மஸ்தானத்தை அடைஞ்சிருப்பா, சில பேர் விஷ்ணுஸ்தானத்தை அடைஞ்சிருப்பா, இந்திரஸ்தானத்தை அடைஞ்சிருப்பா, தேவதாஸ்தானங்கள் அடைஞ்சிருப்பா, சில பேர் மனுஷியாளுடைய ஸ்தானத்தை அடைஞ்சிருப்பா, சில பேர் பூதங்களுடைய ஸ்தானத்தை அடைஞ்சிருப்பா, அவளுடைய கர்மத்துக்கு தகுந்த மாதிரி
அப்படி எந்தெந்த இடத்துல யார் இருக்காலோ அவளுக்கெல்லாம் இவன் பண்ணக்கூடிய ஸ்ராத்தம் திருப்தியை கொடுத்துடுறது அப்படிங்கிறார். எப்படி அவள் திருப்தியை கொடுக்கிறது அப்படின்னா, மனுஷாளுக்கு அன்னமாக போய் திருப்தியை கொடுக்கிறது, அதே மாதிரி மரங்களாக இருக்கிறவாளுக்கு ஜலரூபமாக போய் திருப்தியை கொடுக்கிறது, அதே மாதிரி தேவனாக இருந்தானே ஆனால் நல்ல சுபகர்மாவனால் தேவன்த்வத்தை அடைஞ்சிருந்தானேயானால் அவனுக்கு அமிர்த ரூபமாக போய் அந்த அன்னம் திருப்தியை கொடுக்கறது, ஸ்ராத்தத்தில் கொடுக்கக்கூடிய அன்னம். அவன் கந்தர்வ ரூபத்தை அடைஞ்சிருந்தாரேயானால் போக்கிய வஸ்துவாக போய் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது, பசுத்துவத்தை அடைஞ்சிருந்தாரேயானால் புல் கடைச்சி அதன் மூலமாக அந்த பசு ரூபத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்கள் திருப்தி அடைகிறார்கள், அதே மாதிரி நாகஜாத்தியை அடைஞ்சிருந்தார்களே ஆனால் இவன் கொடுக்கக்கூடிய ஸ்ராத்தத்தில் கொடுக்கக்கூடிய அன்னம் வாயு ரூபமாக போய் அவளுக்கு உஜ்ஜீவனம் கொடுக்கறது, அதே மாதிரி யக்ஷனாக இருந்தானே ஆனால் பானரூபமாக இருந்து ஜலரூபமாக இருந்து அவளை திருப்திப்படுத்துறது, ராட்சச ரூபத்தை அடைஞ்சிருந்தார்களே ஆனால் அவளுக்கு மாம்ச ரூபமாக போய் இவன் கொடுக்கக்கூடிய அன்னம் திருப்தியை கொடுக்கறது, நல்ல தானவான தானவ வம்சத்தை போய் சேர்ந்திருந்தானே ஆனால் அவனுக்கு மாம்சமாக போய் அவனை திருப்திப்படுத்துறது, மனுஷியனாகவே பிறந்திருந்தானே ஆனால் அன்னபானாதிகள்னால பல போக ரசங்களை உடையதாக இவன் கொடுக்கக்கூடிய அன்னம் அவரை திருப்திப்படுத்துறது, அந்த பிதற்களை இவருடைய வம்சஸ்தர்களை அப்படிங்கிறத ரிஷிகள் சொல்கிறா. தேவோ யதி பிதா ஜாதா சுபகர்மானுயோகதா தஸ்யாண்ணம் அமிர்தம் பூத்வா தேவத்வேப்யனுகச்சதி காந்தர்வே போக்ய ரூபேன பசுத்வே ச திருணம் பவேது ஸ்ராத்தாண்ணம் வாயு ரூபேன நாகத்வேப்யனுகச்சதி பானம் பவதி யக்ஷத்வே ராட்சசத்வே ததா மிஷம் தானவத்வே ததா மாம்சம் பிரேதத்வே ருதிரோதகம் மனுஷ்யத்வேன்னபானாதி நானாபோகரசோ பவேத்து. எப்படி ஸ்ராத்தத்தில் இவன் கொடுக்கக்கூடியது, பிதர்கள் எந்த வம்சத்தில் இருக்காரோ எந்த எந்த ரூபத்தில் இருக்கார்களோ அவர்கள் அத்தனையும் போய் அடையிறது. அது மாத்திரம் இல்லை, நீ ஒழுங்காக அன்னரூபமாக ஸ்ராத்தம் பண்ணிட்டேயானால் அதனால் ஒரு பதார்த்தம் ஒரு கர்மா கூட வைர்த்தியமாகாது, அதனால் பல பேர் திருப்தி அடையிறான். நீ விகிராண்டம் போடுறதுலேருந்து நீ பிராமணா சாப்பிட்டு உச்சிஷ்ட எச்சகை அலம்பரா பாருங்கோ, அது முதற்கொண்டு பிதற்களை திருப்திப்படுத்துறதுங்கிறதை வர்ணிக்கிறார். நீ பிராமணால் ஆச்சமனம் பண்ணுறா பாருங்கோ, பிராமணா பாத பிரக்ஷாலனம் பண்ணுறது அது முதற்கொண்டு ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கக்கூடிய பிதற்களை திருப்தி பண்ணுறது, பிண்ட பிரதானம் பிரதானமான பிதற்களை திருப்தி பண்ணுறது, மீதி நம்ம பந்துக்கள் நம்ம குலத்தில் பிறந்தவர்கள் பல ரூபங்கள் இருப்பாலே அவளெல்லாம் பல விதத்தில் திருப்தி பண்ணுறதுங்கிறதை சொல்லி அப்படி ஒரு பலத்தை சொல்கிறார். அதனால் மகாலயபக்ஷம் மத்தியாஷ்டமி புண்ணிய காலத்தில் நம்ம பிதிருபிதாமக பிரபிதாமகால் அதே மாதிரி மாதிருபிதாமகி பிரபிதாமகி தனியாக அவளை வரிச்சும், அதே மாதிரி சபத்னி மாதா இருந்தால் சபத்னி மாதாவை தனியாக வரிச்சும், அதே மாதிரி பத்னிகளோடு கூடின மாதாமக மாத்து பிதாமக மாத்து பிரபிதாமகால வரிச்சும், அதுக்கப்புறம் காருணிக வர்க்கத்துய காருணிக பிதற்களை வரிச்சும், அதுக்கு முன்னாடி விஸ்வதேவர் பின்னாடி விஷ்ணுவை வரிச்சு அன்னரூபமாக ஸ்ராத்தத்தை பண்ணினோமையானால் நம்ம வம்சஸ்த பிதற்கள் ரொம்ப திருப்தி அடைஞ்சு நம்மளுக்கு பல க்ஷேமத்தை கொடுக்குறா, இவ்வளோ வைபவமாக எங்களால் பண்ண முடியல அப்படி கால அவகாசமும் இல்லை அப்படின்னா அப்படி ஆறு பேர் ஏழு பேரை வைத்து அப்படி ஹிரண்யமாவது பண்ணுங்கோ, அப்படி ஹிரண்யமாவது அந்த மத்தியாஷ்டமி புண்ணிய காலங்களில் பண்ணி அந்த பிதர்களுடைய அனுகிரகத்தை எல்லாரும் அடைங்கோங்கிறத சொல்லிக்கிறோம். இப்படி இந்த மத்தியாஷ்டமி புண்ணிய காலத்தினுடைய ஒரு வைபவம் ஸ்ராத்தத்தினுடைய மகிமையை பார்த்தோம். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.